குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தார். உற்றநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குழல், இது காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் குறிப்பிட்டு 4 நிமிடத்துல 11 பேர் பலியாக கூடிய ஒரு பரிதாப நிலைக்கு இந்தியா போயிருச்சு. கொரோனா மரணங்கள் ஏறுமுகத்துல இருக்கு. இப்படியான ஒரு அரசு, ஈரமில்லாத ஒரு அரசுன்னு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எதிர்கட்சிகள் எல்லாரும் வைக்கிறத நீங்க பாக்குறீங்க. இப்ப கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை குறையும் போது அதனுடைய மரணங்கள் ஏறுமுகத்துல இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய ஒரு செய்தியா பார்க்கப்படுது. இதற்கெல்லாம் மத்திய அரசினுடைய நடவடிக்கையில போதாமைதான் காரணம், இது மத்திய அரசு தான் காரணம், மத்திய அரசு பல மரணங்களை மறைக்குது அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வருது. அப்படிதான் செயல்படுதா மத்திய அரசு? தம்பி, நம்ம வந்து சென்ட்ரல் லிஸ்ட்ல கல்வி சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கு. அது காங்கிரஸ் கட்சி தான் அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது கொண்டு போனாங்க. அதை பத்தி சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கிற பத்தி பேசினாலே உரிமைகள் மறுக்கப்படுகிறதுன்னு பேசுற காங்கிரஸ் கட்சியோ இங்க இருக்கிற கட்சிகளோ ஸ்டேட் லிஸ்ட்ல எக்ஸ்க்ளூசிவா ஸ்டேட் லிஸ்ட்ல இந்த ஹெல்த்ங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. சென்ட்ரல் லிஸ்ட்ல இல்ல, கன்கரண்ட் லிஸ்ட்ல கூட இல்ல, ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். நானும் கூட திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை உங்ககிட்ட கூட நான் கேட்க விரும்புறேன். ஆக்சிஜன் தடுப்பூசி தயாரிப்பு தமிழகம் களமிறங்குவது காலத்தின் கட்டாயமானு கேட்டிருக்கிறீங்க. கொரோனா மரணங்களை தடுக்குமா மூடு அரசு? அப்ப மாநிலங்கள் எல்லாம் நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையா? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இது ஸ்டேட் லிஸ்ட்ன்னு நான் அதை அப்படியே ஜஸ்ட் பிரஷ் அசைட் பண்ணல. நான் நிச்சயமா கடமை எல்லாருக்கும் இருக்குங்கிறது நானும் தலைப்புக்கான வேறு விதமான அர்த்தம் இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம். மத்திய அரசு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க பதியப்படுது. அதெல்லாம் எல்லாருக்கும் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்கள் உங்களுடைய அந்த தலைப்பே கூட இப்படி இருந்திருக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இல்ல தலைப்புல இல்ல, நான் தெளிவுபடுத்தினேன் திரு ராகவன், தலைப்புல எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது, எந்தவித உள்நோக்கமும் கிடையாது. மத்திய அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு, நீங்க அதை செய்யறீங்களா இல்லையா அப்படிங்கறது தான் நோக்கம். அதற்கான பதில் தான் திரு கே எல்லாரும் போன்ற ஒரு மூத்த தலைவரையும் நாங்க அழைச்சிருக்கிறோம், சொல்லுங்க. அதெல்லாம் சரிங்க, எங்களுக்கு நான் என்ன சொல்றேன், எதை மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அரசியல் செய்வது காங்கிரஸ் கட்சி குறிப்பா. இன்னைக்கு கூட எக்ஸ்போஸ் ஆன உடனே இவங்களே லெட்டர் பேட்ல எழுதிக்கிட்டான்னு அண்ணன் பீட்ரல் போன்ஸ் பேசுறாரு. இன்னைக்கு தொரவுலி எக்ஸ்போஸ் காங்கிரஸ். காங்கிரஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம காங்கிரஸ் இந்த மாதிரி நடவடிக்கைகளை இன்னைக்கு இறங்கி இருக்கிறது. குற்றம் சாட்டுவதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஈவன் தமிழ்நாட்டுல கூட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்ன சொன்னார், ராகுல் என்ன சொன்னார், நீங்க வந்து வேக்சின் ப்ரொக்யூர்மெண்ட்டை வந்து அவங்களுக்கே விட்டுருங்களேன், மாநிலங்களே விடுங்களேன், நீங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் தானே ஏப்ரல் மாதம் 2-3 வாரத்துல எல்லாம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிச்சு. எல்லாம் அப்படி முடிவு பண்ணலான்ன உடனே இப்ப 4 நாளைக்கு முன்னாடி எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் லெட்டர் எழுதுறாங்க, வேக்சினை வந்து நீங்களே ப்ரொக்யூர் பண்ணணும், மத்திய அரசாங்கமே ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்னு பேசுறீங்க. அண்ணன் பீட்டர் அல்போன் சொன்னார், அதாவது சேலஞ்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா தமிழக அரசாங்கம் மாறி மாத்திக்கிறதுன்னு. அண்ணனுக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல, நல்லாவே தெரியும், ஆனா அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களே முடிவு பண்ணலாம்னு சொன்ன உடனே 11வது மாநிலம் தமிழ்நாடு, இது முதல் மாநிலம் இல்ல. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், டெல்லி, உத்தரப்பிரதேஷ் எல்லா மாநிலங்களும் குளோபல் டெண்டர் போலாம், அவங்களா ப்ரொக்யூர் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. அதுல ஒண்ணு தமிழ்நாடு. இன்னொன்னு சொல்றாரு, நாம நீங்களே கூட சொல்றீங்க வேக்சின் வந்து தமிழ்நாடே தயாரிக்கிற இறங்கிடுச்சா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. தமிழ்நாடே தயாரிக்க இறங்கிச்சு, நீங்க மாத்திரம் தமிழ்நாடு மாத்திரம் புதுசு இல்லைங்க. இது இப்ப பக்கத்துல கர்நாடகா ஸ்புட்னிக்கோட அக்ரிமெண்ட் போட்டாங்க, ரைச்சூர்ல ஒரு அங்க அந்த வேக்சின் மேனுபேக்சரிங் இதுல கையெழுத்து போட்டாங்க ஒப்பந்தத்துல. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா கோலாறுல கோவேக்சினோட கோலாறுல போட்டிருக்கிறாங்க, கோவேக்சின் அங்க வரப்போகுது. அதனால ஏதோ தமிழ்நாடு மட்டும் தான் இதை செஞ்சது, வேற வழி இல்லாம தமிழ்நாடு இந்த முடிவுக்கு பண்ணிடுச்சுலாம் சொல்லாதீங்க. ஒரு சந்தேகம் வருது, இல்ல மாநில அரசுகள் ப்ரொக்யூர் பண்றதுக்கு அனுமதி அளிக்க கூடிய அந்த கோரிக்கையை ஏற்று உடனே மத்திய அரசு செயல்படுதுன்னா, அதே எதிர்கட்சிகள் சில கோரிக்கைகளை முன் வச்சாங்கல்ல, அந்த கோரிக்கைகளை மத்திய அரசு ஏன் பரிசீலிக்க முடியல? தடுப்பூசியை இலவசமா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க, அந்த விஷயத்தை நீங்க கடந்து பேசுறீங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கடந்து எல்லாம் பேசல, அந்த கோரிக்கை 7 கோரிக்கை நான் ஒவ்வொன்னா கூட சொல்ல விரும்புறேன். தடுப்பூசிகள் இன்னைக்கு 18 கோடி தடுப்பூசி இலவசமா தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த முதலமைச்சருடைய மாநாட்டில் எடுத்த முடிவின்படி 45க்கு மேல இருக்கிற அத்தனை பேருக்குமே மத்திய அரசாங்கம் இலவசமா கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே போல 18-44 மாநில அரசாங்கங்கள் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி தான் இப்ப டெண்டருக்கு குளோபல் டெண்டர் எல்லாம் போறாங்க பாத்தீங்களா, அது காரணம்.
அண்ணன் கூட ஒரு விஷயத்துல பேசினார், பட்ஜெட்ல கிராண்ட். வாட் இஸ் மீனிங் ஆஃப் கிராண்ட்? கிராண்ட்னா கடனா? கிராண்ட்னா இந்த 35,000 crore சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுது. ப்ரொக்யூர் பண்ணுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணி யாருக்கு இங்க கொடுக்கும்? தனி என்டிட்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட்? எல்லா மாநிலங்களும் கொடுக்கறதா? இந்த 35,000 crore கிராண்டா கொடுத்தது மாநிலங்களுக்கு இந்த தடுப்பூசியை இலவசமாக கொடுக்கறாங்க பாத்தீங்களா, இது கிராண்ட். புரியுதா? அதனால நீங்க வந்து ஏதோ வந்து கடனா கொடுத்தா மாதிரி பேசக்கூடாது. 18-44 இவங்க ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க. முதலமைச்சருடைய மாநாட்டம் அவங்க முடிவு பண்ணத்தான் அது. அதனாலதான் அதுக்கு பர்மிட் பண்ணி இங்க குளோபல் டெண்டர்ல போறாங்க. அதனால இன்னைக்கு நீங்க கொடுத்த தலைப்புல கூட மாநில அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் நமக்கு செல்ஃப் ரிலையண்டா இருக்குமானா கிட்டத்தட்ட நீங்க மத்திய அரசாங்கம் என்ன தமிழ்நாட்டு கூட சொல்றேன், தமிழ்நாடு செஞ்சிக்கா கூட சொல்றேன் நானு. நீங்க நேற்றைக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவிச்சிருக்கிறார், ரெம்டிசிவர் 20,000 குப்பிகளை ஒரு நாளைக்கு கொடுக்கறதுக்கு மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது நன்றின்னு இருக்கிறாரு. கேட்ட ஆக்சிஜன் லிமிட் பர் டே 419 மெட்ரிக் டன், அதுவும் மத்திய அரசாங்கத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கு. மாநில அரசு முதலமைச்சர் கேட்டதை ஒத்துட்டு இருக்கிறாங்க. அதனால ஆக்சிஜன் ஆக இருக்கட்டும், வேக்சின் இருக்கட்டும், இன்னைக்கும் கையிருப்பு மாநில அரசாங்கத்துக்கிட்ட சஃபிஷியன்ட் வேக்சின் இருக்கு. அதை அட்மினிஸ்டர் பண்ணணும். இந்த பாருங்க திரு தம்பி, வேக்சின் 5 crore வேக்சின் தமிழ்நாட்டுல 5 crore பேருக்கு போடணுங்கிறதுனால 5 crore கொடுக்க முடியாது. ஏன்னா அது இத்தனை டிகிரியில மைனஸ் டிகிரியில அது பாதுகாக்க வேண்டும் இருக்கு. அந்த பாதுகாக்க வேண்டிய அந்த பெசிலிட்டி நம்ம கிட்ட ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கான்னு பாக்கணும். அது இல்லாத பட்சத்துல கேட்கும் பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இப்ப நேற்றைக்கு 13 lakh வேக்சின் வந்திருக்குது. அதனால அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னும் கேட்டா தமிழ்நாடு மட்டும் தான் அதிகமா வந்து வேஸ்ட் பண்ணது. நான் தவறா சொல்லல, இன்ஃபேக்ட் நான் ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். நான் முதலமைச்சருடைய அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்ல திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது கூப்பிட்ட ஆல் பார்ட்டி மீட்டிங்ல நானும் போயிருந்தேன் எங்க கட்சி சார்பா. ஹெல்த் செக்ரட்டரி சொன்னாங்க, நாங்க கெஞ்சிரோம் வேக்சின் போட்டுக்கோங்கன்னு கெஞ்சிரோம், இவ்வளவு வேஸ்ட் ஆகுதுன்னு மனசு வருத்தப்பட்டு சொன்னாங்க. நான் இங்கேயும் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த அரசா அந்த அரசா திரு மு க ஸ்டாலின் அரசாலாம் நான் சொல்லல. இந்த இடத்துல நாம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இதுல எல்லாருடைய பங்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். தவிர காங்கிரஸ் மாதிரி இந்த குழம்பின குட்டையில மீனை பிடிக்கலான்னு ஏதாவது இல்ல. ஆனா மத்திய அரசு தொகுப்புல இருந்து ஒதுக்கிறது தமிழகத்துக்கு ஒரு மாதிரியும் குஜராத்துக்கு ஒரு மாதிரியும் ராஜஸ்தானுக்கு மத்திய பிரதேசத்துக்கு ஒரு மாதிரியும் இருக்கு அப்படிங்கிற ஒரு சிக்கல் விமர்சனமும் வந்து. நான் பதில் சொல்லணும், நீங்க இருங்க இருங்க, ஒரே நீங்க கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்றேன். இல்ல சுருக்கமான அப்ப பெரிய கேள்வி கேட்க கூடாது. நீங்க ஒரு கேள்வியை கூட அப்படியே இன்னொருத்த பாஸ் போகக்கூடாது. என்ன வந்து குற்றம் சாட்டுறீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல அலப்பட்டுங்க, டைம் கொடுங்க. நான் ஆளுங்கட்சியில இருக்கிறேன், அதிகமா பதில் சொல்ல வேண்டிய கடமையில எனக்கு இருக்குங்கிறதுனால நான் கேட்கறேன் உங்களுக்கு டைம். நான் என்னன்னு சொல்றேன், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மாதிரி எல்லாம் கிடையாது. எந்த மாநிலம் அதை எப்படி பயன்படுத்துறாங்க, எவ்வளவு தேவை, எத்தனையோ கால்குலேஷன் வச்சுதானே தவிர சும்மா இதுக்கு வந்து பிஜேபி ஆளுகின்ற உத்தரப்பிரதேசத்துக்கு 3 crore தமிழ்நாட்டுக்கு 50 lakh அப்படி எல்லாம் கொடுக்கறது இல்ல. நீங்க அதுல கூட 50,23,000 இப்படி எல்லாம் கூட இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அதனால எப்படி பயன்படுத்துகிறது, என்ன தேவை, அந்த மாநிலம் என்ன கேட்டிருக்கு, அதன் அடிப்படையில தான் தவிர 19 உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் கேஷுவலா வந்து ராஜஸ்தானுக்கு இன்னும் அதிகமா கொடுத்தாங்க. நம்ம சொல்லல, எல்லா தரவுகளின் அடிப்படையில தான் கேக்குறேன். உயர் நீதிமன்றத்துல மத்திய பிரதேசம் கேட்டிருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை காட்டிலும் குறைவா கொடுக்காம கூடுதலா கொடுக்கறீங்க. டெல்லி கேட்ட ஆக்சிஜன் அளவை விட குறைவா கொடுக்கறீங்க நீதிமன்றத்துல பதிவாயிருக்கு. அந்த தரவுகள் குறித்த கேள்வியும் உங்ககிட்டே இதே மாதிரி விவாதங்கள்ல நான் முன் வச்சிருக்கேன். அப்ப காங்கிரஸ் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அரசுக்கு ஒரு மாதிரியும் பாஜக ஆளக்கூடிய மாநில அரசுகளுக்கு ஒரு மாதிரியும் இரட்டை நிலைப்பாடா அப்படின்னு நீதிமன்றமே கேட்டிருக்கு. தமிழ்நாடு ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் 2 முன்னாடி இந்த மாதிரி சொல்லி இருக்குது. அதுல சண்முக சுந்தரம் நம்மளுடைய அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்லிருக்கிறார், அதை கவனிச்சீங்களா? நீங்க மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் உச்ச நீதிமன்றம் கவனிக்கிற இதையும் கவனிச்சிருப்பீங்க நீங்க. அப்ப என்ன சொல்லிருக்காங்க, நாங்கள் கோரிக்கை வைத்தோம் மத்திய அரசாங்கம் பேசிக் கொண்டிருக்கிறதுன்னு தமிழ்நாட்டினுடைய அட்வொகேட் ஜெனரல் சொல்லியிருக்கிறார். அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு எங்களை அக்யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இப்ப தலைப்பு வந்து தமிழ்நாட்டை ஒட்டி இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் மத்திய பிரதேச ஒட்டி இருந்த தலைப்பு. ஏன் மத்திய பிரதேசத்துக்கு போனீங்க அப்போ? ஏன் மத்திய பிரதேசம் பேச கூடாதா என்ன? இங்க பாருங்க, தமிழ்நாட்டை பத்தி பேச மாட்டீங்களா என்ன? தமிழ்நாட்டையும் பேசுவோம், ஒட்டுமொத்த இந்தியாவையும் பேசுவோம், அது பேச கூடாதா? உங்களுக்கு சௌரியம் இருந்தா உச்ச நீதிமன்றம். நீங்க எந்த சௌரியமும் கிடையாது திரு ராகவன். உள்ளத்தை கற்பிக்கிறது உள்ளத்தை கற்பிக்கிறதே வேண்டாம், எந்த நோக்கமும் கிடையாது. இல்ல திரு தம்பி, தமிழ்நாட்டுல
விமர்சன பார்வையிலோட அணுகல இங்க இருந்து லெட்டர் போடும்போது கூட கொடுக்குறீங்க. இப்ப அந்த கொடுக்கிற ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நம்ம வரவேற்றுதான் பேச மாட்டீங்களா? வரவேற்று பேசி இருக்கிறோம் இந்த விவாதத்துல, காலத்தின் குரல்ல நானே பேசி இருக்கிறோம், எல்லாரும் வரவேற்று பேசி இருக்கிறோம், அது இங்க பிரச்சனை இல்ல. நீங்க மக்கள்கிட்ட இதையும் கொண்டு போங்க சார். தாராளமா கொண்டு போயிருக்கோம் சார், தாராளமா கொண்டு போயிருக்கோம், நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். சரி, நன்றி திரு ராகவன். ஒரு இடைவெளிக்கான நேரம் வரேன் திரு அமலூர் பிரபுநாத்.